ஹலோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டூ கே டோர்னமெண்ட் எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப அவசரமாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்ட்டு. ஸோ 20ஆம் தேதி இன்றைக்கி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக 20 இன்னைக்கு 20ஆம் தேதி ஆயிடுச்சு. காலையிலே போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி வந்து நைட்டு மதியத்து மூலம் ஆயிடுச்சு. இதுக்காக நான் லைவ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம் நேம், ஐடி நம்பர், கேம் ஐடி நம்பர், கேம் நேம் அண்ட் டிவைஸ். ஸோ 5 பிளேயருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி எனக்கு வந்து எனக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறம் ப்ரோ ரீஸ்டர் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் டெஸ்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கஸ்டமர் மேஜிக்கு ரெகுலராக வாரீங்கன்னா ஸ்ட்ரேட்டாக வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருவேன், உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இல்லை ப்ரோ, நான் வந்து புது டீமே நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கோம், ரீசெண்டாக தான் வந்திருக்கோம், ரெகுலராக வந்து நான் கஸ்டமர் மேஜிக் வந்து வந்ததில்லை, பட் இனிமேல் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் 5 குரூப்பு அண்ட் 15 மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருக்கணும். உங்கள் 4 பேரில் யாருனாலும் ஷேர் பண்ணிக்கலாம், யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருந்தால் போதும். பட் அதை ஷேர் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அனுப்பி, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ளே ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை 30 செகண்டோ இல்லை 20 செகண்டோ கரெக்டாக ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதா அப்படி காட்டுற மாதிரி காட்டி எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு அனுப்பணும். அப்படி அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிடுறேன். ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 40 டீம், மொத்தம் வந்து 20 டீமு, அடுத்த ஒரு 20 டீமு, மொதல் 20 டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மேட்ச் நடக்கும், அடுத்த 20 டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மேட்ச் நடக்கும். ஸோ மேட்சஸ் வந்து என்னென்னக்கு எந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 டேஸ் 4 டேஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க மொத்தம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்போ வந்து மேட்சஸ், எந்த டைமில் மேட்சஸ், எந்த மேட்சஸ் இருக்குது, எத்தனை பாயிண்ட்ஸு, பாயிண்ட்ஸ் டேபிளில் தான் மேட்சஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும், எந்த ஸ்டேஜ் வந்து எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்தையும் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து இவ்வளோ இது தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வர்றவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் அண்ட் பழைய பிளேஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுது, பழைய பிளேஸ் என்கிட்ட டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டீம் வந்து ரெகுலராக வந்திருக்குங்கிறத நான் பார்த்துட்டேன்னா ப்ரோ நீங்கள் வந்து ஃப்ரீ என்ட்ரி, உங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை ப்ரோ நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து அனுப்பி, ஷேர் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஷேர் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்காயிருங்க. ஸோ ஓகே, இது வந்து இவ்வளோ தானா சிம்பிளாக அப்படின்லாம் இல்லை, இதுக்கு எடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ கீழே வந்து நான் ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்னால் வெறும் வாட்ஸ்அப் இல்லை, நார்மலாக என்கிட்ட கான்டெக்ட் பண்ணிவிட்டு தான் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணணும். ஸ்ட்ரேட்டாக அவங்கள்ட போய் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடு கொடுப்பேன். ஸோ அந்த கோடை நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த கோடை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த கோடை என்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் அவர்கிட்ட வந்து ப்ரோ இந்த கோடு ப்ரோ என்னோடய டீம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து ஒரு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் எதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் ஆப் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. ஸோ பழைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து அந்த ஆப்லாம் வச்சுருப்பீங்க, அண்ட் புது சப்ஸ்கிரைபர் வந்து ஆப் வச்சுருக்க மாட்டீங்க. அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே கேளுங்க, அவரே சொல்லுவார். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் அதோட மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பழைய வீடியோ வந்து டோர்னமெண்ட்டை பற்றி போட்டிருப்பேன், அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதிலேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் வந்து மேக்ஸிமம் தேவைப்படும், நம்ம சேனலில் நடக்கிற எல்லா டோர்னமெண்ட்டும் அந்த ஆப் மூலம் மொதல் வந்து ரிஜிஸ்டர் நடக்க போகுது. ஸோ வந்து அவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள், கான்டெக்ட் பண்ணி வந்து ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்தது ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் அண்ட் டேப் வந்து நாட் அலோடு, சாரி ஐபேட் அண்ட் எமுலேட்டர் நாட் அலோடு. ஸோ ரெண்டு பேருக்கும் அலோடு கிடையாது, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி மொபைல் பேஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணுறோம். மொபைல் தானே, பப்ஜி மொபைலுங்கிறது, பிஜிஎம்ஐங்கிறது மொபைல். ஸோ அதனால் மொபைலை பொறுத்தே பண்ணுறோம். ஸோ ஐபேடுக்கு வந்து நிறைய இன்னொரு வழி இருக்குது, இன்னொரு டிடி டோர்னமெண்ட்லாம் நடக்கும், அதில் வந்து ஐபேட் அலோடு. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, ஐபேட் பிளேஸ் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அண்ட் இதுக்கு அடுத்தது அடுத்த விஷயத்தை பார்க்கலாம், அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஹேக்கர் வந்து ஒரு டீமில் ஹேக்கர்னு தெரிஞ்சு போச்சு, அதை ஹேக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த டீம் டோட்டலாகவே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். டிஸ்குவாலிஃபை பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் மட்டும் இல்லை, டோட்டலாக நம்ம ரூம் மேட்ச்சில் இருக்கிற எந்த மேட்ச் வந்தாலும் அட்டன் பண்ண முடியாது, எல்லா மேட்ச்லையும் டோட்டலாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அதனால் ஹேக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, மொதல் விஷயம் சொல்லிடுச்சு, அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஐபேடு அண்ட் எமுலேட்டர் நாட்டலோடு சொல்லிடுச்சு. மூணாவது விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு மோஸ்ட், ஃபைனல் மேட்ச்சில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரெக்கார்டு வந்து டோட்டலி மோஸ்ட்லி நீங்கள் ரெக்கார்டு பண்ணி தான் நீங்கள் வந்து கேமை வந்து ப்ளே பண்ணி ஆகணும். இல்லை ரெக்கார்டு பண்ண முடியாது, மொபைல் வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஹேண்ட் கேம் மாதிரி எடுக்கணும், வேறு மொபைல் வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது ஷூட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறது ஷூட் பண்ணணும். நீங்கள் மொபைல் பிளேயரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எமுலேட்டர் கூட நான் கண்டுபிடிச்சாலும் அதில் சிம்பிள் காட்டிடுவோம், மொபைல் பிளேயரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே. ஸோ ஒரு ஆள் சீட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பண்ணுறதை நம்ம தெளிவாக பண்ணணும், நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தோணுது. ஸோ கமான் கேஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நைட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி வைங்க, நான் நைட்டு தான் ரீப்ளே பண்ணுவேன். ஸோ அதனால் கவலைப்படுங்க, கண்டிப்பாக ரீப்ளே பண்ணி உங்களோட டீமை தூக்கி உள்ள போட்டுலாம். 40 டீம் தான். ஸோ உடனே ஸ்பீடாக புக் பண்ணிடுங்க அண்டு மிஸ் பண்ணாங்க. அண்ட் அடுத்தடுத்த டோர்னமெண்ட் வந்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த டோர்னமெண்ட்லேருந்து தக்கடையில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் அண்டு மஜாவாக என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்டு டக்குன்னு ரீசார்ட் பண்ணுங்கள் அண்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.